பொங்கல் ராஜேந்திராசில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன்ஸ் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. கடலூர் மாநகராட்சியில் 10 மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி ராஜினாமா செய்ய போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சி 45 வார்டுகளை உள்ளடக்கியது. இதில் மேயர் தேர்தலின் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 2 மேயர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆதரவாளர்களாக ஒரு தரப்பு மாமன்ற உறுப்பினர்களும், மேயர் சுந்தரிராஜா ஆதரவாளர்களாக ஒரு தரப்பும் இரு பிரிவாக செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு மாமன்ற கூட்டம் நடைபெற்று வரும் பொழுதும் தங்கள் பகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளவில்லை என கூறி கடலூர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்து வெளிநடப்பு கோஷங்கள் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் பகுதிகளுக்கு இதுவரை எந்த மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என கூறி கடலூர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் மாநகராட்சி அலுவலகத்தில் திரண்டு மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் வருகின்ற 31 தேதி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தில் காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும், மாநகராட்சி நடவடிக்கை தொடர்பாக ஆணையர், மாநகராட்சி மேயர், துறை அமைச்சர், கட்சி மேலிடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் புகார் தெரிவித்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும், அதிலும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தங்களது அடையாள அட்டைகளை ஒப்படைத்து மாமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் மாவட்ட உறுப்பினர்கள் மனு அளித்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், முதுகலை ஆசிரியர்களுக்கும், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500 மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கடலூர் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கடலூர் தேவனாம்பட்டினம் செல்லும் சாலையில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். கட்டுமானம் முறைசாரா தொழிலாளர்கள் நல வாரிய ஆன்லைன் செயலியில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை சரிசெய்ய வலியுறுத்தி சிஐடியு சார்பில் கடலூர் தொழிலாளர் நல வாரிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமானம் முறைசாரா தொழிலாளர்கள் நல வாரிய ஆன்லைன் சேவையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை சரிசெய்து பதிவை நடைமுறைப்படுத்த வேண்டும், அச்சுத்துறை, மின்வாரியம், வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் ஆன்லைன் செயலியில் ஆவணங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது நல வாரிய ஆவணங்கள் மட்டும் அழிந்து போனதா அல்லது முடக்கப்பட்டது எப்படி, ஆன்லைனில் நல வாரிய தரவுகள் ஆவணங்கள் அழிந்ததற்கு காரணமானவர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி சார்பில் தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 300 மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மீனவ கிராமத்தில் மாசிமக கோவில் திருவிழா நடத்தும் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இருதரப்பினர் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் முதுநகர அடுத்த சிங்காரத்தோப்பு மீனவ கிராமத்தில் மாசிமக திருவிழாவையொட்டி கிராம தலைவர் தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதன்படி முன்னதாக சத்யமூர்த்தி என்பவர் கிராம தலைவராக இருந்து வந்துள்ளார். அவரின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து மீண்டும் கிராம தலைவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்து ஊர் பொதுமக்கள் மத்தியில் தேர்தல் நடைபெற்றது. அதில் அதிமுகவை சேர்ந்த தேவதாஸ் என்பவரும் திமுகவை சேர்ந்த அன்பு என்பவரும் போட்டியிட்டனர். இவர்கள் இருவரில் அதிமுகவை சேர்ந்த தேவதாசிற்கு அதிக அளவு பொதுமக்களின் ஆதரவு இருந்ததாக சொல்லப்படுகிறது.
கூறியது. மேலும் திமுகவை சேர்ந்த அன்பு என்பவர் தனக்கும் அதிக ஆதரவு இருப்பதாகவும் கூறியதால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வாக்குவாதம் முற்றி பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் மீண்டும் மோதல் ஏற்படாமல் இருக்க முந்தைய தலைவரே மீண்டும் மாசிமக திருவிழாவை நடத்த வேண்டும் என்றும், திருவிழா முடிந்த பிறகு வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 100 நாள் வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் வேலை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆதார் இணைப்பை காரணம் காட்டி 11 கோடி பயனாளிகளை 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து வெளியேற்றி வயிற்றில் அடிக்காதே, ABPS முறையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், 100 நாள் வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் வேலை வழங்கிட வேண்டும், 2024-2025 பட்ஜெட்டில் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் அரசாணை உத்தரவு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். Top quality service by global number 1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104, Anna Salai, Pondicherry. Puducherry, உங்கள் AMNTV செய்திகளை YouTube-இல் உடனுக்குடன் காண AMNTV Pondicherry channel-ஐ subscribe செய்யுங்கள். Bell button-ஐ மறக்காமல் click செய்யுங்கள்.